கேக்குறப்ப செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பால் காசு போடும். செவ்வாய்க்கிழமை கடந்து இன்னைக்கு புதன்கிழமை ஆச்சு. இது வரைக்கும் பால் காசுக்கு எந்தவித ஒரு முடிவும் இல்லை. அப்போ நாங்கள் புண்ணாக்கு வாங்குறதா, மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி போடுறதா, இல்லாட்டி நாங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்றதா, இந்த ஏழை தொழிலாளிகள் வந்து இன்றைக்கி மாடை வச்சு தான் பால் ஊற்றிக்கிட்டு வரோம். இந்த பால் செலியை நம்பி தான் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி தொழில் நடத்திக்கிட்டு வருது. அவங்க புண்ணாக்கு இன்றைக்கி விலை கூட குறிப்பிட்ட அளவுக்கு எங்களுக்கு புண்ணாக்கும் கிடைக்கல. ஆனால் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பால் தரமான பாலை கொடு, காசை கொடுத்தா தான் நாங்களும் புண்ணாக்கை வாங்கி போடுவோம். பால் உற்பத்தி செய்யுங்க உற்பத்தி செய்யுங்கன்ட்டு வெளியில் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சி இதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இப்போ சொல்கிறாங்க விவசாயத்தை மேற்கொள்ள சொல்கிறாங்க, மாடு வளர்ப்பை மேற்கொள்ள சொல்கிறாங்க, பால் உற்பத்தி கூடுதலாக்க சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா பால் காசு கொடுக்கறது இல்லை. 20ஆம் தேதி போட வேண்டிய காசு இன்றைக்கி 2ஆம் தேதி ஆகி இது வரைக்கும் போடலை. இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்த மில்கை வந்து மூடிட்டு ப்ரைவேட் கம்பெனி வந்து என்கரோ சீசன் நல்லா செஞ்சுக்கிட்டு போகுது. அவங்க கையில் தான் என்னமோ பெல்வத்தை எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி இல்லை மில்காவுக்கு உள்ள காசை ஏன் போடாமல் இருக்கீங்க? இப்படியே போகிற காலகட்டத்தில் வந்து எல்லாமே ரோட்டுக்கு இறங்கி கொழும்புல போய்ட்டு கூலித்தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. கூலி வேலை செய்ய இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் சுயமான ஒரு உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன நிலைமைக்கு ஆகிறது? காலமாக எங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் இப்போ காசு கொடுக்கறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் இருக்க மில்கோ நிறுவனத்தில் இருக்க அதிகாரிகளும் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க போடுவாங்கிறாங்க, உரிய இனத்தை கிடைக்கும். இதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. புண்ணாக்கு விலையேறிக்கிட்டு போகுது, புண்ணாக்கு நிறைய குடி இனத்தில் வாங்கி மாடுக்கு வைக்க இல்லை. இதனால லட்சக்கணக்கான மாடுகளையும் நாங்கள் ஒரு பால் இல்லாத நிலைமை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து போயிடுச்சு. இப்படி போகக்குள்ள சாதாரண மாடு வளர்ப்பு செய்கிற எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும்.